உலாமடல் என்று சொன்னா ஒரு உலோகத்தின் மேற்பரப்பின் மீது இன்னொரு உலோகத்தை படிய செய்யறதுதான் நாங்க முலாமடல் என்று பெயரால சொல்றோம். ரைட், இதுல நாங்கள் முலாமிடுறதுக்கு என்ன பயன்படுத்த போறோம்னு சொன்னா ஒரு இரும்பூசிக்கு மேல செப்ப வந்து முலாமிட போறோம். சரியா, செப்ப முலாமிட போறோம். முலாமிடைக்கப்போ தம்பி அஜந்தன், அப்ப நாங்க எந்த உலோகத்தை முலாமிட போறோமோ அவரை வந்து மின்கலத்தின் நேர்முனைவாக வச்சிருக்க வேணும். சரியா, பேட்டரியின் பிளஸ் இதுதானே, இது பிளஸ் இது மைனஸ். அப்ப இது வந்து நாங்கள் நேர்முடிவிடமா தொடிப்பட வேணுமன்றதுக்காக நாங்கள் வந்து பேட்டரியின் பிளஸோட தொடுப்போம். ரைட், அதே மாதிரி எந்த உலோகத்துக்கு மேல படிய செய்ய போறோமோ அவரை வந்து எங்க தொடுப்போம், மறைமுடிவிடத்தோட தொடுப்போம். சரியா, மறைமுடிவிடத்தோட தொடுப்போம். இதை வந்து மறைமுடிவிடத்தோட தொட்டிருப்பேன். ரைட், இப்ப நான் கரைசலுக்குள்ள வைக்க போறேன். இப்ப கரைசல வடிவாப்பார், ஊசிய வடிவாப்பார், எப்படி இருக்கு? வெள்ளி நிறத்துல இப்போ உள்ளுக்க வைக்கிறேன். சரியா, அப்படி எப்படிக்கிறியா? ஓகே, ஒன்றோட ஒன்று முட்டாத மாதிரி தண்ணையும் வைக்கிறேன். கரைசல் இந்த கலரை பாருங்க என்ன செய்யுது, வேற வேற மாற்றம் அடையுது, குறையுது. என்ன கரைசல் நீல நிறம் வந்து படிப்படியாக குறையிறத நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் வெளியில் எடுப்போம். இப்போ வேற ரைட், செங்கவில நிறம் சிவ அந்த செப்பு இங்க படியிறபடியால, செப்பின் கலர் செங்கவிலன் தானே, அது படியிறபடியால எங்களுக்கு இந்த செங்கவில நிற மாற்றம் வந்து ஏற்பட்டிருக்கு. சரி, அதைத்தான் நாங்க மின்முலாமடல், மின்ன பயன்படுத்தி ஒரு உலோகத்தை இன்னொரு உலோகத்துக்கு மேல என்ன செய்திருக்கிறோம், மின்முலாமடல்னு சொல்லுவோம். சரியா, மின்ன பயன்படுத்தி ஒரு உலோகத்தை இன்னொரு உலோகத்துக்கு மேல படிய செய்யறது என்னன்னு சொல்லுவா, மின்முலாமடல். மற்ற இது ஒரு பேப்பர் ஒன்று எடுத்து துடையுங்கோ, ஒரு பழைய பேப்பர் ஒன்று இருந்தா சும்மா ஒரு பழைய பேப்பர் ஒன்று துடவா. சரி, இனி எடா பேட்டரி எடு. துடைச்சா என்ன செய்து பிள்ளைகள், அந்த செங்கவில நிறம் போயிட்டு துடைச்சா போகுது. சரி, அப்போ இது ஒரு தரமற்ற முலாமடல், தரமான முலாமடலாக இருக்கணும்னு சொன்னால் எங்களுக்கு இங்கே பயன்படுத்துகிற செப்பு சல்பேட் கரைசல் இருக்கு தானே, இது நல்ல ஐதானதாக தயார் செய்ய வேணும். மற்றது வந்து அழுத்த வேறுபாடு, மின்னழுத்த வழங்கப்படுற மின்னோட்டத்தின் அந்த அழுத்த வேறுபாடும் குறைவாக இருக்கும். ரெண்டா நல்ல ஒரு தரமான முலாமடலை வந்து நாங்கள் பெறக்கூடிய மாதிரி இருக்கு. நாங்கள் பயன்படுத்துகிற உப்பு கரைசல் வந்து நாங்கள் எந்த உலோகத்தை படிய செய்கிறோமோ அது இந்த உப்பு கரைசலாக இருக்குது. இதில் வந்து நாங்கள் என்ன உலோகத்தை செப்பு, ஆகவே செப்பின் உப்பு கரைசலான செப்பு சல்பேட் இங்கே எடுக்க. இதை நான் வெள்ளிய படிய செய்ய போறேன்னா வெள்ளியின் உப்பு கரைசல் எடுப்பேன். என்ன சார் வெள்ளியின் உப்பு கரைசல்? உப்பு கரைசல் வந்து வெள்ளி குளோரைட் அல்லது வெள்ளி நைத்ரேட் AgNO3 AgCl2 என்று சொல்லுவோம். சரியா, அப்போ அதுகள் வந்து ரைட், அப்போ அதுகள் ரைட், அப்போ அதை வந்து நாங்கள் எந்த உலோகத்தை படிய செய்கிறோமோ அதுண்ட உப்பு கரைசலை எடுத்துக்கொள்ளுவோம். விளங்குதா? ரைட், ஓகே.